ஸ்ரீமா வீட்டில் ஹவுஸ் டேன்னு சொன்னாங்க. நம்ம ஹவுஸ் டேக்கு போகணும், ஏதாவது ப்ரெசன்ட் எடுத்துக்கிட்டு போகணும். ஸ்ரீமாவை சர்ப்ரைஸ் பண்ண பொக்கேவாவது எடுத்துக்கிட்டு போவோம். ஏய், நல்லா கிராண்டாக இருக்குல்லப்பா, சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது, செட்டிங்லாம் செம்மையாக இருக்குது. பாரன், நல்ல லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க வீட்டுக்கு, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அங்கே பாரு, அவளுங்க ரெண்டு பேரும் மேலே நின்றுட்டுருக்காளுங்க, பால்கனியில் நின்று பார்த்துட்ருக்காளுங்க. எங்கேயாவது கண்டுக்கிறாளுங்களா பற்றியா? சோஃபி, பால்கனிலேருந்து பார்க்குறப்ப நம்ம வீடு சூப்பராக இருக்குது. அம்மா என்ன பண்ணுறாங்க கீழே? அம்மாவும் ரெடி ஆயிட்டாங்க. ஏங்க, அந்த ஸ்பீக்கர் செட்லாம் சொல்லிட்டீங்களாங்க? ஸ்பீக்கர் செட்டுக்கு சொல்லிட்டேன், கேக்கு பீஸான்னு எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. ஏங்க, மாலைக்கு சொல்ல சொன்னேன், சொல்லிட்டீங்களா? லேட் ஆக்கிட்ட போகிறாங்கங்க. மாலை வந்துடுமா இல்லை நம்ம போய் எடுத்துக்கிட்டு வரணுமா? அக்கம் பக்கத்துக்காரவங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, சொந்தக்காரவங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த நேரம் ஒன்றும் புரியாதுங்க, ரொம்ப டிலே ஆகிட போகுது. மாலை கட்டுறவர் எப்பயோ மாலையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நம்ம வீட்டை தான் இருக்குது, எடுத்து மாற்ற வேலை மட்டும்தான் இருக்கு, தோ தான் இருக்கு. அதுக்குள்ளற ஏன் இவ்வளோ டென்ஷன் உனக்கு? எடுத்து இதை மாட்டிட வேண்டியது தான். நானே மாட்டுறேன், எவ்வளோ அழகா இருக்கு. இப்பதாங்க வீட்டுக்கு ஒரு கலையே வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் அறுவ காலுக்கு மாலை போட்டாதான் கரெக்டாக வரும். இது கரெக்டான ஒரு நூலை கொடுத்தீங்களா? ஒழுங்காக கட்ட முடியல, தட்டி தட்டிக்கிட்டு விழுது. இப்போதான் கரெக்டாக அம்சமாக இருக்குது. இப்போதாங்க ஒரு விசேஷத்துக்கான அம்சமே வந்திருக்குதே நம்ம வீட்டுக்கே. ஏங்க, ஸ்பீக்கர் செட்டுக்கு சொல்லியிருந்தோமே, அது வந்துடுச்சா? ஸ்பீக்கர் செட்லாம் வந்துடுச்சு, இப்போ எடுத்து செட் பண்ணிட வேண்டியது தான். இந்த நீயே எடுத்து வச்சுடு, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் பாட்டு போட்டால் தான் நல்லா பக்கத்து தெரு வரைக்கும் கும்மு கும்முன்னு கேட்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன்னா பாட்டை போட்டுட்டு கலக்கணும், அதுதான் ஃபங்க்ஷனுக்கே அர்த்தம். சோஃபியும் ஸ்ரீமாவும் மேலேயே இருக்காளுங்க, நம்மளும் போய் அவங்க கூட சேர்ந்து விளையாடணும். ஏய், என்னப்பா பண்ணுறீங்க? படையல் ஜாமான்லாம் வந்துடுச்சாட்டு இருக்குப்பா, அங்கே பார்த்தியா, தேங்காய் பழம்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம், தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கலாம் இருக்குது. இது ஏதோ கோயிலில் பூஜை பண்ணிட்டு வந்தாங்களாட்டு இருக்கு. அந்த ஜாமான் ஜனனி பூவை நல்லா கரெக்டாக கட்டி வை, கீழே விழுந்துற போது இப்போ தான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே, அம்சமா இருக்கு. சென்டர்ல வச்சு நல்லா கட்டி விடு, அப்பதான் சரிங்க. சரிங்க, நல்லா கரெக்டா தாங்க கட்டி இருக்கிறேன். இப்ப பாருங்க, கீழெல்லாம் விழாது. மஞ்சு, ஜனனி வீட்டு ஹவுஸ் டேக்கு வரலையா? கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், நீ வந்தனா நம்ம எல்லாரும் ஒன்னா போயிடலாம்ல? ஆமா ரதி, நானும் வாங்கி தான் வச்சிருக்கிறேன், ப்ரெசன்ட்லாம் வாங்கி வச்சுட்டேன், நம்ம ஒன்னா போயிடலாம். நானும் வாங்கி வச்சுட்டேன், நானும் உங்க கூடயே வரேன். ஜனனி கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும், அவள் ஒரே பிஸியாக இருப்பாளாட்ருக்கு. இருந்தாலும் நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வருவோம். என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த இடத்துல எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்கிறது நல்லா ஜாலியாக தானே இருக்குமே, சந்தோஷமா இருக்கும். சரிவா, நம்ம எல்லாரும் கிளம்புவோம். ஏ, எங்கே போனாலும் இந்த தொப்பியை விட மாட்டியாட்ருக்கு. ஏன், அந்த தொப்பிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக போயிடுச்சு? இந்த தொப்பி போட்டுட்டு வந்தால் தான் நல்லா ஃபேன்சியாக இருக்குது. ஆமாம் ஆமாம், இவ்வளோ இவ தொப்பியும் பார்க்குற நேரம்லாம் இதோட தான் இருக்கிறாளே. சிந்து, சோஃபாவை பிடிச்சிக்கிட்டே விட மாட்டே போல. சோஃபா விட்டு இறங்கினா நான் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தேன், இப்படியே ஆடிக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஷாலு, நம்ம கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சி விளையாடலாமா? இல்லப்பா, அம்மா விளையாடக்கூடாது, அமைதியாக தான் ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் எதையா தள்ளி விட்டுருவேண்ணா? அது என்ன, ஹாப்பி ஹவுஸ் டே அப்படின்னு பேனர் இருக்கு பார்த்தீங்களா? வரவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குல்ல, பிங்க் கலர்லாம் சூப்பராக இருக்கு, ஜொலி ஜொலின்னு இருக்குது பார்க்கறதுக்கே. ஐ, சூப்பராக இருக்குதே, இந்த பேனர் ரொம்ப அழகாக இருக்குது, முன்னாடி பக்கம் போய் பார்க்கணும். என்ன டேபிள் மேலே ஏதோ கிளாத்லாம் போட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஏதோ வரப்போதாட்ருக்குது. என்ன வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே, ஆனால் ஏதோ இருக்குது. ஜனனி ஜனனி, வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணியிருக்க ஜனனி, சூப்பராக இருக்குது. இந்த ப்ரெசண்ட்டை வாங்கிக்க, இந்த பொக்கேவை நீ எடுத்துக்கோ, இந்த ஃப்ளார் நான் ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கினேன். ஏய், வந்ததுக்குள்ளே என்னப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை ஜனனி, நான் கிளம்புறேன், எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தேனே. ஏய் நில்லுப்பா நில்லுப்பா, கூல்ட்ரிங்க்ஸாவது குடி. இருக்கட்டும் ஜனனி, இன்னொரு நாள் வரேன். வந்ததுக்குள்ளே கிளம்பிட்டாளே. மஞ்சு, அப்பயே கிளம்புறேன்ட்டா, நம்மளும் போய் ப்ரெசண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவோம். லேட் ஆயிடுச்சு, லேட்டாக போனால் ஜனனி ஏதாவது தப்பாக நினச்சிப்பா. ஏய் வாப்பா வாப்பா, நல்லா இருக்கியா? வாங்க வாங்க. என்ன, பசங்களெல்லாம் கூட்டிட்டு வரலையா? நீ மட்டும் வந்திருக்கீங்க ஏன்பா? எங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க? ஏ ஏ இருப்பா, பேசலாம் அப்புறம் பேசலாம். இந்த ப்ரெசண்ட்டை வாங்கிக்க, வீடு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்க, உனக்கு பிடிச்ச ப்ரெசண்ட்டை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அப்புறமா எடுத்துப்பாரு சரியா? ஹாய் ஜனனி, ஹவ் ஆர் யூ? ஏய் நான் நல்லா இருக்கேன், வா ரதி வா வா. பிள்ளைங்களாம் எங்க? கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரலையா? நான் உங்க ஆல்ரெடி வந்தாச்சுப்பா, பக்கத்து வீடு தானே, ரொம்ப தூரையா? நான் அப்படி போய் உட்காடுறேன் இந்த ப்ரெசண்ட்டை வாங்கிக்க. சரிப்பா சரி, உட்காரு, கொடுத்து அனுப்புறேன்.
இந்த ப்ரெசன்ட் என்ன கலர், அவ ட்ரெஸ் கலர்லேயே எடுத்து வந்திருக்கிறா. அம்மா ப்ரெசன்ட் கொடுத்தாச்சு, நம்மளும் நம்ம ஃப்ரெண்டு வீடாச்சே, அதனால் அவங்களுக்கும் ப்ரெசன்ட் கொடுக்கணும். நம்மளும் ஒரு பொக்கே வாங்கி வச்சுருக்கோம், அதை எடுத்து வந்து கொடுக்கணும். ஏய் சோஃபி, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இங்கே வா சோஃபி. ஏய் இல்லைப்பா, இங்கே தான் சூப்பராக இருக்குது. ஏய் நான் பொக்கே எடுத்து வந்திருக்கேன், வா. ஏன் அம்மாட்ட கொடு, கொடுத்துட்டு நீ மேலே வா. அம்மாட்ட கொடுக்கணுமா? ஆண்டி வாங்கிக்கோங்க. நீயுமா ப்ரெசன்ட் எடுத்து வந்திருக்க? சரி சரி, இதோ அங்கே வைக்கிறேன், நீ போய் மேலே போய் விளையாடு. சோஃபியெல்லாம் மேலே இருக்காங்க பாரு. ஹே சோஃபி, சோஃபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடியாங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்னு உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லையா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பசங்களா சர்ப்ரைஸ் இருக்கு, சீக்கிரம் வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். உங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறோம். என்ன டாடி அது? அது என்னன்னு பாப்போம். ஏய் வா வா, நம்ம கீழே போய் பார்க்கலாம் அது என்னன்னுட்டு. என்னமோ வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்னமோ தெரியல, பாக்ஸ் மாதிரி இருக்குது. என்ன பாக்ஸ் இது? பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பாக்ஸ் ஆட்டா இருக்கு. அது மேல என்ன சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட்டா இருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் எதுல போடுவாங்க? பிசால தானே இருக்கும். கண்டிப்பா இது பிசா பாக்ஸா தான் இருக்கும். இது என்னன்னு சொல்லுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு ஆண்டி. ஜனனி அது என்ன பாக்குன்னு சொல்லிடு. பிள்ளைங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. சர்ப்ரைஸை சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடு. அது என்னன்னு ரொம்ப நேரமாக அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வைக்காத ஜனனி, சொல்லிடு நீயே. இருங்க இருங்க, பசங்க அவங்களே கண்டுபிடிக்கட்டும். கொஞ்ச நேரம் சர்ப்ரைஸ் ஆகட்டுங்க. உடனேவா தெரிஞ்சுக்கணும் அது என்னன்ட்டு. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், இது என்னவா இருக்கும்? அவ்வளவுதான் போல, இவ்வளவு பெரிய பேக்கா இருக்கு, உள்ளர என்னவா இருக்கும்? பிசான்றையே, கண்டிப்பா பிசாவா? கேக்குனா கேக் மேல சில்லி ஃபிளேக் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன் அப்ப கேக் வாங்கலையாப்பா? வெறும் பிசா மட்டும்தானா இன்னைக்கு சாப்பிட போறோம்? பசங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களே, பிசா தான். ஏ பிசா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ரவுண்ட் கட்டிட வேண்டியது தான். ஆண்டி நீங்க அது என்ன கொட்டுறீங்க? பிசா தெரியுது, இது பிட்சா மேல என்னமோ போடுறீங்களே, அது என்னது ஆண்டி? ஃபர்ஸ்ட் இருந்தது சில்லி ஃப்ளேக்ஸ் தெரியுது, ஆனா இது என்ன ஆண்டி? என்னமோ கொட்டுறீங்களே, இது பிட்சா மேல போடுறீங்க, இது என்னத்துக்கு? இது தான் ஆரிகானோ. இத போட்டாதான் பிசாவை கலக்கட்டும். பிசாவில இதுதான் பேஸ். இது போட்டா பீஸாவுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கொட்டுறது சில்லி ஃப்ளேக்ஸ். இது ரெண்டுமே எப்போவுமே வந்து பீஸாவு கூட அட்டாச்சாக கொடுப்பாங்க. ஆரிகானாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து தான் ஒரு பீஸாவே. உங்களுக்காக தான் இது வாங்கினோமே. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? அம்மா சூப்பராக இருக்குதும்மா பீஸா, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மாட்டிருக்கு. சீக்கிரம் பிரித்து கொடுங்க ஆண்டி, சீக்கிரம் பிரித்து கொடுங்க ஆண்டி. கட் பண்ணி கொடுங்க. எங்க எல்லாருக்கும் சீக்கிரம் தந்தீங்கன்னா தான் நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாவ், பிசா எப்படி வருது? எப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் வச்சிருவாங்க போல. நம்ம நல்லா சாப்பிடலாம் இன்னைக்கு. ஹவுஸ் டேன்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனா சர்ப்ரைஸ் பார்ட்டியா தான் இருக்கு. பசங்களா ஆண்டி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட்ல வச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுங்க. ஹவுஸ் டேவை செலிப்ரேட் பண்ண இன்னும் ஒன்னும் சர்ப்ரைஸும் இருக்கு. பாத்தீங்களா இது என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதா? கேக்கு தானே அங்கிள், எங்களுக்கு நல்லா தெரியும் கேக்க. பசங்களா மெதுவா மெதுவா, கேக்கு தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, சத்தம் போடாதீங்க. அம்மா ஹவுஸ் டே வாச்சே, அதனால ஹவுஸுக்கும் ஹாப்பி பர்த்டே தானே. அப்ப கேக்ல என்னன்னு போட்டிருப்பீங்க? எங்களுக்குலாம் பர்த்டேனாக்கா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எங்க பேர் போடுவீங்க. அப்ப ஹவுஸ் டேக்கு ஹவுஸுக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டாமா கொடுப்பீங்க? அப்படியே அவன் எழுதிருக்க இதுல ஹவுஸுக்கு ஹாப்பி பர்த்டேவா? இது தெரியாம போயிடுச்சு. நான் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இது ஹவுஸோட ஹாப்பி பர்த்டேவா? ஆ கேக் வந்துடுச்சு, ஹாப்பி பர்த்டே ஹவுஸ். ஆமாப்பா நீங்க சொன்னது கரெக்ட் தான், பர்த்டே தான், ஹவுஸுக்கான பர்த்டே தான் இது. அதான் ஹாப்பி பர்த்டே ஹவுஸ். கேண்டல்லாம் வைக்கிறாங்க பாரு, பிங்க் கலர் கேண்டில், கிரீன் கலர் கேண்டில். இப்போ இங்க கேண்டில் ஏத்தி செலிப்ரேட் பண்ண போறோமா? அப்ப ஹவுஸோட பர்த்டேவை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோமா?
இப்ப கேண்டில் ஏத்திடலாம். ஹவுஸுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாக்கலாம். ஹாப்பி பர்த்டே ஹவுஸ், ஹாப்பி பர்த்டே ஹவுஸ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா, அப்பதான் நல்லா இருக்கும். நீ இப்ப கிளாப் பண்ணக்கூடாதுப்பா. கேண்டில் ஏத்திட்ட பிறகு நைஃப் எடுப்பாங்க, அப்ப கிளாப் பண்ணுவோம், அப்பதான் கரெக்டா இருக்குமே. இப்பயே கிளாப் பண்ணிட்டோம்னா அது கரெக்டா வராது. பாத்தியா, இப்ப வந்து கேண்டில் எல்லா கேண்டலும் ஏத்தியாச்சு. எல்லா கலர் கேண்டலும் இருக்கு பாரு. எல்லோ கலர் இருக்கு, ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, பிங்க் இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஹாப்பி பர்த்டே ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. இதே மாதிரி வருஷம் வருஷம் வரும் போல, நல்லா ஜாலியா தான் இருக்கும். பாரு, கேண்டில்லாம் அணைச்சாச்சு. இப்போ எரிஞ்ச கேண்டிலை இதோட எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுவாங்க. இப்ப கரெக்டா இருக்கும் நம்ம கிளாப் பண்ணுறதுக்கு. இப்ப சொல்லுங்க. பசங்களா, கேக் கட் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் வச்சு குடுக்கறேன். எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடுங்க. பீட்சாவும் உண்டு பசங்களா, இப்ப வச்சு தரேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்போதானே கேக்கை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே ஒண்டி ஒண்டிக்கா அழகா சின்ன சின்ன பிளேட்ல வச்சு கொடுக்குறேன். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. சிந்து, மதி, சோஃபி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஒரு பிளேட்ல வச்சு தரேன். பீட்சாவும் இருக்கு, கேக்கும் இருக்கு. சந்தோஷமா சாப்பிடுங்க. சாக்லேட் ஃப்ளேவர் கேக் தானே ஆண்டி? பார்க்கவே பிளாக்கா தெரியுது. ஆனா இது சாக்லேட் ஃப்ளேவர் கேக்கா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா தெரிய மாட்டேங்குது. பசங்களா, இது பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக். உங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியே வாங்கியாச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்ல? ஆமா பசங்களா, பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக் நல்லா சாப்பிடுங்க. பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக்கா எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சு. பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் இது வேற ஏதாவது கேக்கா இருக்குமோ நினைச்சேன். அப்பா நல்லா சாப்பிடணும், ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. என் பர்த்டேக்கு சாப்பிட்டது பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக். இப்பதான் சாப்பிடுறேன். கேக்கும் பீட்சாவும் ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு.